ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறேன்னா, ஜிலேபி மீன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கோங்க. கடையிலேயே கிடைக்கும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கிட்டு, அது வீட்லேயே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மசாலா வந்து எலுமிச்சை பழம் சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ எலுமிச்சை பழம் சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு, மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஃபிஷ் ஃபுல்லாக நல்லா மேக்னேட் பண்ணுங்கள். நல்லா ஃபிஷ் ஃபுல்லாக அந்த மசாலாவை நல்லா தடவிக்கோங்க. தடவி நல்லா ஃபுல்லாக அந்த உள்ளே இந்த மாதிரி மசாலா நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபிஷ்ஷில் வந்து சைடில் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயும் உள்ளே வச்சு நல்லா மசாலாவை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டு அதுக்கப்புறம் வருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. தோசை கரண்டி எடுத்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் பச்சை கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் இடித்து அந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டை விட அந்த பூண்டோட டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி போட்டு அது மேலே ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கு மேலேயுமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க. ஊற்றிட்டு நல்லா டபுள் சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக லெமன் ஜூஸை பிழைஞ்சி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.